ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேரி ஆவாஸ் சுனோ அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேரி ஆவாஸ் சுனோ இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய சூர்யா, மஞ்சு வாரியர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த கதையோட ஹீரோ வந்து ஒரு ஆர்ஜி ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மேரி ஆவாஸ் சுனோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ அது ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவருக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸே வந்து இருக்கு. ஆர்ஜே சங்கர்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காரு. சோ இவர், இவரோட மனைவி, அப்புறம் இவரோட ஒரு சின்ன பையன், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு செயின் ஸ்மோக்கரா இருக்காரு. சோ லேட்டரா தான் தெரிய வருது அவருக்கு த்ரோட்ல வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவரால் வந்து சரியா பேச முடியாம போகுது. இதனால ஹீரோ வந்து தன்னால பேச முடியலையே அப்படின்ற ஒரு டிப்ரெஷனுக்கு போறாரு. நாம வந்து எப்படி எல்லாம் இருந்தோம், நம்ம குரலை கேட்டு எப்படி எல்லாம் ரசிச்சிருப்பாங்க, நாம இப்படி ஐட்டமே அப்படின்னு ஹீரோ ரொம்பவே வருத்தத்தில் இருக்காரு. சோ இப்படி இருக்கிற ஹீரோவோட லைஃப்ல வந்து திருப்பங்கள் வந்து ஏற்பட்டுச்சா இல்லையா, அவருக்கு திரும்ப அந்த குரல் வந்து கிடைச்சதா இல்லையா, பழைய மாதிரி இவர் ஆர்ஜேவா ஆனாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த மேரி ஆவாஸ் சுனோ படத்தோட மீதி கதை. தன்னுடைய குரலுக்குன்னே தனியா ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஹீரோ வச்சிருக்காரு. ஒரு பாயிண்ட்ல இவருக்கு குரல் போனதுக்கு அப்புறம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராவே நடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம ஜெய சூர்யா. சோ அந்த ஒரு கேரக்டர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவரோட வைஃப் கேரக்டரா வரவங்க, அவங்களோட பேர் வந்து எனக்கு தெரியல, சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே நடிச்சிருக்காங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வர ஒரு டாக்டரா தான் வந்து மஞ்சு வாரியர் வந்து நடிச்சிருக்காங்க. சோ அவங்களோட பார்ட் வந்து ரொம்பவே சூப்பராவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களை தவிர இந்த படத்தில் நடிச்ச மத்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சும்மா ஏனோ தானோ அப்படின்னு தான் வந்து போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசா அந்த கேரக்டர் வந்து எழுதப்படல. இவங்க மூணு பேர் தான் வந்து லீட் ரோல். சோ இதுக்குள்ளேயே தான் வந்து அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. சோ அந்த ஒரு பார்ட் இவங்க மூணு பேருமே சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துல எல்லா பாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மாண்டேஜஸ்லயே தான் வரும். சோ அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரா வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. படத்துக்கான விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா, நீட்டா, சூப்பரா, ஒரு ஃபீல் குட்டான படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சூப்பராவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த படத்தை வந்து பார்க்கும்போது செயின் ஸ்மோக்கரா இருக்கிற எல்லாருக்குமே வந்து லைட்டா ஒரு பயம் வரும். அடடா என்னடா இப்படி காட்டியிருக்காங்களே அப்படின்னு. அண்ட் இந்த படத்துல வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படத்தோட லென்த் தான். சோ படம் ஆல்ரெடி வந்து ஸ்லோ மூவிங்கா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நாளையில படத்தோட டியூரேஷனும் வந்து அதிகமா இருந்தது, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல தோண வைக்கும். சோ அது ஒண்ணுதான் இந்த படத்துல ஒரு சின்ன பிரச்சனையா எனக்கு வந்து பர்சனலா ஃபீல் ஆச்சு. சோ ஓவராலா இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட்டான ஒரு படம் தான். இந்த படத்தை பாக்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை மட்டுமே இருந்தா போதும், தாராளமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.